அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சேஃப்டியாக இருங்க இப்போ நம்ம பொறியியல் பாடத்துக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ரெண்டாம் பாடம் நுகர்வு பகுப்பாய்வு பற்றி பார்த்துட்ருக்குறோம் அதில் போன வாரம் என்ன பார்த்தோம் நுகர்வு என்றால் என்ன பார்த்தோம் விருப்பங்களின் இயல்புகள் விருப்பங்களின் இயல்புகள் என்னென்ன பார்த்தோம் விருப்பங்கள் எண்ணற்றவை விருப்பங்கள் நிறைவேறக்கூடியவை விருப்பங்கள் போட்டியிடக்கூடியவை விரு விருப்பங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன விருப்பங்கள் மீளத்தோன்றுபவை என்று பல இயல்புகள் பார்த்தோம் அப்புறம் பண்டங்களின் வகைகள் பண்டங்களின் வகைகள் அடிப்படை பண்டங்கள் வசதி பண்டங்கள் ஆடம்பர பண்டங்கள் பார்த்தோம் அப்புறம் குறைந்த செல் பயன்பாட்டு விதி பார்த்தோம் குறைந்த செல் பயன்பாட்டு விதியின் எடுகோள்கள் பார்த்தோம் ஸோ குறைந்த செல் பயன்பாட்டு விதி என்ன கூறுகிறது ஒருவரிடம் உள்ள ஒரு பண்டத்தின் இருப்பு கூடுகின்ற பொழுது ஒவ்வொரு கூடுதல் அலைகளிலிருந்தும் கிடைக்கும் பயன்பாடு குறைகிறது ஸோ இதுதான் வந்து குறைந்த சில இருநிலை பயன்பாட்டு விதி இதனுடைய எடுகோள்கள் என்னென்ன இதனுடைய எடுகோள்கள் நுகர்வோர் பகுத்தறிவாளராக இருக்க வேண்டும் பயன்பாடு எண்ணளவையில் அளவிடப்பட வேண்டும் பணத்தின் நிர்நிலை பயன்பாடு மாறாகாமல் இருக்கும் நுகரப்படும் பண்ட அளவு ஒரே சீரானதாக இருக்க வேண்டும் பண்டத்தின் எல்லா அளவுகளும் மொத்தத்தன்மையுடையதாக இருக்க வேண்டும் பண்டங்களை நுகரும் போது கால இடைவெளியின்றி தொடர்ந்து நுகர வேண்டும் நுகரும் காலத்தில் நுகர்வோரின் சுவைக்கும் பாங்கு மற்றும் பழக்க வழக்கங்கள் மாறாமல் இருக்க வேண்டும் ஸோ இந்த எட்டு கோள்களின் அடிப்படையில் தான் இந்த குறைந்த குறைந்தசெல்ய பயன்பாட்டு விதி செயல்படுகிறது பார்த்தோம் இல்லையா இந்த குறைந்த செல் பயன்பாட்டு விதியை ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக தான் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நடைபெறுவதை நம்ம சொல்லலாம் நீ இப்போ காலையில் பசியோட டிஃபன் சாப்பிட உட்கார்ன்னு வச்சேனா முதல் ரெண்டு தோசை சாப்பிடும்போது உனக்கு நல்லா பசி இருக்கும் அதில் பயன்பாடு அதிகமாக இருக்கும் அப்புறம் மூன்றாவது நான்காவது தோசை சாப்பிடும்போது உனக்கு பயன்பாட்டின் தீவிரம் குறைஞ்சிரும் அப்போ என்ன செய்வேன் போதும்மா சொல்வேன் அடுத்து ஐந்தாவது தோசை போதும் கண்டிப்பாக இதுக்கு மேலே சாப்பிட முடியாது சொல் மேலும் தொடர்ந்து நுகர்ந்தால் திருப்பி தோசை அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகும்னா வாந்தி எடுக்கும் நிலை தான் ஏற்படும் இதை தான் வந்து ஒரு பண்டத்தின் இருப்பு கூடுகிற பொழுது ஒவ்வொரு கூடுதல் அளவில் இருந்து கிடைக்கும் பயன்பாடு குறைகிறது என்று விளக்கியுள்ளனர் ஸோ இந்த குறைந்த செல் பயன்பாட்டு விதி இன்னொரு முறையில் விளக்கப்படுகிறது அதாவது செல் பயன்பாட்டு விதி சாதாரணமாக சொல்லும்போது பயன்பாடு குறைகிறது சொல்லலாம் இன்னொன்று அதே ஒரு ப ஒரு பழத்தையோ ஒரு பொருளையோ தொடர்ந்து நுகரும் பொழுது அதிலிருந்து கிடைக்கிற விருதுநிலை பயன்பாடு குறைகிறது என்றும் கூறப்படுகிறது இதுதான் வந்து இந்த குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாடு ஆகும் இந்த வரைபடத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஆப் முதல் ஆப்பிள் நுகரும்போது அதிக அளவு திருப்தி கிடைக்கிறது அடுத்தது பாருங்க பக்கத்துலேயே உங்களுக்கு அளவு கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டாவது ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அதனுடைய அளவானது குறைகிறது அந்த மெஷர்மெண்ட்டு பாருங்க குறைந்து அதாவது திருப்தியானது குறைவான திருப்தி கிடைக்கிறது மூன்றாவது ஆப்பிள் பாருங்கள் தொடர்ந்து நுகரும்போது இரண்டாவது ஆப்பிளை விட அதிலிருந்து கிடைக்கின்ற திருப்தியானது குறைக்கிறது ஸோ இவ்வாறாக ஒரு அல் ஒரு பொருளை தொடர்ந்து நுகரும்போது அதிலிருந்து கிடைக்கின்ற பயன்பாடானது குறைந்து கொண்டே செல்கிறது இந்த விதியை நாம் ஒரு அட்டவணை மூலம் விளக்கலாம் இப்போ இதில் பாருங்கள் ஏழு ஆப்பிளை ஒருவர் தொடர்ந்து நுகர்ந்தால் அவருக்கு உண்டாகின்ற மொத்த பயன்பாடும் இருநிலை பயன்பாடும் கூட கூறப்பட்டிருக்கின்றன முதல் ஆப்பிள் நுகரும்பொழுது இருபது மொத்த பயன்பாடு இருநிலை பயன்பாடு இருபது ரெண்டாவது ஆப்பிள் நுகரும்பொழுது முப்பத்தஞ்சு பதினஞ்சு இவ்வாறாக இருநிலை பயன்பாடானது குறைந்து செல் கொண்டே செல்கிறது ஐந்தாவது ஆப்பிள் பாருங்கள் ஐந்தாவது ஆப்பிள் நுகரும்பொழுது இருநிலை பயன்பாடு பூஜ்ஜியமாகிறது ஆறாவது ஏழாவது ஆப்பிள் நுகரும் பொழுது இருநிலைப் பயன்பாடானது எதிர்மறையாகிறது ஸோ முதல் விளக்கம் என்னென்னா ஒரு பொருளை கால இடைவெளியின்றி தொடர்ந்து நுகரும் பொழுது அதிலிருந்து கிடைக்கின்ற இருநிலை பயன்பாடானது குறைந்து கொண்டே செல்கிறது ரெண்டாவது இதில் வந்து உங்களுக்கு மொத்த பயன்பாடு இருநிலை பயன்பாடு தொடர்பும் விளக்கப்படுகிறது இப்போ பாருங்கள் முதல் ப ப அழகு முதல் ஆப்பிள் ப பொழுது இருபது இருபதாக இருக்கிறது அப்புறம் பாருங்கள் ரெண்டு மூன்று நான்கு ஆப்பிள் நுகரும் பொழுது இருநிலை பயன்பாடு குறைகிறது மொத்த பயன்பாடு வந்து அதிகரித்து கொண்டே செல்கிறது இல்லையா இப்போ அஞ்சாவது அழகு ஆப்பிள் பாருங்கள் அஞ்சாவது ஆப்பிள் நுகரும் பொழுது மொத்த பயன்பாடு உச்சத்தை அடைக்கிறது ஐம்பதாக உச்சத்தை அடைக்கிறது இருநிலை பயன்பாடு பூஜ்ஜியமாகிறது ஆறு ஏழு அழகு நுகரும் பொழுது அதாவது ஆறு ஏழு ஆப்பிள் நுகரும் பொழுது அதிலிருந்து கிடைக்கின்ற இருநிலை பயன்பாடு எதிர்மறையாகிறது மொத்த பயன்பாடு குறைய தொடங்குகிறது ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு பொருளை தொடர்ந்து நுகரும்பொழுது கிடைக்கும் மொத்த பயன்பாட்டுக்கும் இருளை பயன்பாட்டுக்கும் உள்ள தொடர்பு தொடர்பு விளக்கப்படுகிறது இப்போ நம்ம இதை ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு பொருளை தொடர்ந்து நுகரும்பொழுது மொத்த பயன்பாடு அதிகரிக்கிறது இருளை பயன்பாடு குறைகிறது மொத்த பயன்பாடு உச்சத்தை அடையும் போது இருலை பயன்பாடு பூஜ்யத்தை அடைகிறது மொத்த பயன்பாடு சரிய போது இருநிலை பயன்பாடானது எதிர்மறையாகிறது நம்ம அட்டவணையில பார்த்த இந்த குறைந்த செல் இருநிலை பயன்பாட்டு விதியானது ஒரு வரைபடத்தின் மூலம் விளக்கப்படுகிறது இப்போ இந்த விளக்கப்படத்தை பாருங்க அதாவது டியு என்பது மொத்த பயன்பாடு எம்யூ என்பது இருநிலை பயன்பாடு எக்ஸாக்சிஸ்ல வந்து பயன்பாடு அல அழகுகள் கொடுக்கப்படுகின்றன ஒய்ஸிஸ்ல டோட்டல் யூட்டிலிட்டி மார்ஜினல் யூட்டிலிட்டி அதாவது மொத்த பயன்பாடு இருநிலை பயன்பாடும் கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ இதில் பாருங்கள் மொத்த பயன்பாடு அதிகரித்துக்கொண்டே செல்கிறது இருநிலை பயன்பாடு குறைந்து கொண்டே செல்கிறது இரண்டாவது கட்டத்தில் பார்க்கும்போது மொத்த பயன்பாடு உச்சத்தை அடைகிறது இருநிலை பயன்பாடு பூஜ்ஜியத்தை அடைகிறது மூன்றாவது கட்டத்தில் பார்க்கும்போது இருர்நிலை பயன்பாடு எதிர்மறையாகிறது மொத்த பயன்பாடு சரிய தொடங்குகிறது ஸோ இப்போ இந்த படத்தை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பொருளை தொடர்ந்து நுகரும் பொழுது அதிலிருந்து கிடைக்கின்ற மொத்த பயன்பாடு அதிகரிக்கும் போது இருநிலை பயன்பாடு குறைய தொடங்குகிறது மொத்த பயன்பாடு உச்சத்தை அடையும் போது இருநிலை பயன்பாடு பூஜ்யத்தை அடைகிறது மொத்த பயன்பாடு சரிய தொடங்கும்போது இருலை பயன்பாடு எதிர்மறையாகிறது புரியுதாக எல்லாம் இருக்கும் உங்களுக்கு இப்போது ஸோ குறைந்த சில நிலை பயன்பாட்டு விதி என்ன ஒரு கூடுகின்ற ஒவ்வொரு அழகிலிருந்து கிடைக்கும் பயன்பாடானது குறைந்து கொண்டே செல்கிறது ஸோ இந்த விதி வந்து சில குறைபாடுகளை கொண்டுள்ளது அதாவது பயன்பாட்டை என்ன அளவில் அடைய மு அளவிட முடியாது சொல்ல ஏன் அளவிட முடியாது இந்த பயன்பாடு என்பது மனிதனுக்கு மனிதன் மாறுபடும் இது மனம் சார்ந்தது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான்வெஜ் அதாவது இறைச்சி முட்டை இந்த மாதிரி நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு அதில் அதிக பயன்பாடு இருக்கும் அது சாப்பிடாதவங்களுக்கு குறைந்த பயன்பாடு இருக்கும் ஸோ அது எப்படி நம்ம அளவிட முடியும் அளவிட மு அளவிடுவது கடினமாக இருக்கிறது உண்மைக்கு மாறான அனுமானங்களை அடிப்படையாக கொண்டது இதனுடைய எடுகொல் எல்லாமே உண்மைக்கு மாறானதாக உள்ளது பகுக்க முடியாத பண்டங்களுக்கு விதி பொருந்தாது இப்போ நம்ம ஆப்பிள் எடுத்தோம்னா ஒரு ஆப்பிள் ரெண்டு ஆப்பிள் இப்படி சொல்லலாம் இப்போ அதே வந்து நம்ம ஒரு பொருளை வந்து ஆப்பிள் இருந்த மாதிரி பொருள்களை பகுக்கலாம் இப்போ இயந்திரத்தின் பயன்பாடு எடுத்து பார்க்கும்போது அதை இப்போ இயந்திரத்தை பகுக்க முடியுமா ஸோ பகுக்க முடியாத பண்டங்களுக்கு விதி பொருந்தாது நடைமுறை பயன்கள் பார்த்தோம்னா நுகர்வோர் சார்ந்த விதிகளுக்கு அடிப்படையாக உள்ளது ஃபார் எக்ஸாம்பிள் சமையல் நிலை பயன்பாட்டு விதி நு நுகர்வோர் உபரி தேவை விதி போன்ற நுகர்வு சார்ந்த விதிகளுக்கு இது வந்து அடிப்படையாக உள்ளது அடுத்தது இந்த பயன்பாட்டின் அடிப்படையில் குறைந்த செல் பயன்பாட்டின் அடிப்படையில் வரியானது விதிக்கப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளோட பயன்பாடு அதிகரிக்க அதிகரிக்க அதை பயன்பாடு குறைகிறது அதன் அடிப்படையாக கொண்டு செல்வந்தர்களுக்கு அதிக வரியும் ஏழைகளுக்கு அதிக குறைந்த வரியும் விதிக்கப்படுகிறது ஸோ இவ்வாறு நிதி அமைச்சர் வரி விதிக்க இது பயன்படுகிறது செல்வப்பகிர்வில் சமத்துவத்தை வலியுறுத்துகிறது ஸோ செல்வப்பகிர்வு ஏற்படும் போது இந்த விதி அடிப்படையாக கொண்டு சமத்துவத்தை ஏற்படுத்தப்படுகின்றன ஆடம் ஸ்மித் தண்ணீர் வைர முரண்பாட்டு கோட்பாட்டை இவ்விதியின் அடிப்படையில் விளக்குகிறார் ஸோ பயன்கள் பார்க்கும்போது நுகர்வு சார்ந்த விதிகளுக்கு அடிப்படையாக உள்ளது நிதியமைச்சருக்கு உதவுகிறது செல்வ பகிர்வு சமத்துவத்தை வலியுறுத்துகிறது ஆடம் ஸ்மித் ஒரு கோட்பாட்டை முரண்பாட்டு கோட்பாட்டை விளக்குவதற்கு உதவுகிறது ஸோ இப்போ மீண்டும் நம்ம விதிக்கு வருவோம் இன்றைக்கி என்ன பார்த்தோம் நம்ம குரந்த செல பயன்பாட்டு விதி அந்த விதியை திருப்பி நல்லா ஞாபகம் வச்சுடுங்க வருடம் உள்ள ஒரு பண்டத்தின் இருப்பு குடிக்கின்ற பொழுது ஒவ்வொரு கூடுதல் அலைகளிலும் கிடைக்கும் பயன்பாடு குறைகிறது என்பது மார்ஷலின் கருத்து இந்த கருத்தை விளக்குவதற்கு நாம் அட்டவணை மூலமாக பயன்படு அட்டவணை பயன்படுத்தி இருக்கிறோம் அப்புறம் வரைபடத்தின் மூலமாகவும் இவ்விதியானது விளக்கப்பட்டுள்ளது ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் குரன் சில நிலை பயன்பாட்டு விதியை அட்டவணை மற்றும் வரைபட விளக்கத்துடன் பார்த்தோம் இல்லையா இப்போ நம்ம வினாவிடை பகுதிக்கு செல்லலாம் இப்போ இந்த விளக்கத்தின் அடிப்படையில் பின்வரும் வினாக்களுக்கு விடைய நீங்கள் கொடுக்கலாம் குரன் சீல்நிலை பயன்பாட்டு விதி இலக்கணம் மட்டும் சொல்லலாம் அப்புறம் இதுக்கு வந்து அட்டவணை வரைபடம் கொடுக்கணும் அடுத்தது வந்து இதனுடைய குறைகள் பயன்களை சொல்லணும் ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே பை சி யூ நெக்ஸ்ட் வீக்